சத்குருவும் சிஷ்யனும் சத்குருவும் சத் சிஷ்யனும் சத்குரு என்கிறார் போலவே சத் சிஷ்யன் என்றும் உண்டு. பிரம்ம வித்யா உபதேசம் தந்து உபதேச பலனை சிஷ்யன் அனுபவிக்குமாறும் பண்ணுபவரே சத்குரு. அதுபோல நல்ல குணம், குறிப்பாக பணிவு, தீக்ஷண்ய புத்தி, ஜிக்ஞாசா என்ற உண்மையான ஞான தாகம் எல்லாம் உள்ளவனே சத் சிஷ்யன். சாஸ்திர சம்பிரதாய வழிமுறைப்படியே போக வேண்டும் என்று இருப்பவன் அவன். இங்கே ஆச்சாரியால் அப்படிப்பட்ட சிஷ்யனை சம்சார சாகரத்திலிருந்து காப்பாற்றி கரை சேர்க்க நியாய பிராப்த சத் சிஷ்யன் என்று சொல்கிறார். அப்படியென்றால் எப்படி சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறதோ அந்த முறைப்படி குருவை வந்தடைகிற உத்தம சிஷ்யன். அவனை அவர் அவித்யா மகோததியிலிருந்து நிஸ்தாரணம் பண்ண வேண்டியது அவருக்கான நியமம் என்கிறார். அவித்யா மகோததி என்றால் அஞ்ஞான பெருங்கடல், பொய் மாய பெருங்கடல் என்று அப்பர் சுவாமிகள் சொன்னது. அதையேதான் சம்சார சாகரம் என்பதும். அதிலிருந்து நிஸ்தாரணம் என்றால் பொது அர்த்தம் காப்பாற்றுவது. சாகரத்தை சொல்லியிருப்பதை வைத்து அனலைஸ் பண்ணி அர்த்தம் சொன்னால் அக்கறை சேர்ப்பிப்பது, கரையேற்றுவது, கடைத்தேற்றுவது என்று அர்த்தம். நிஸ்தாரம் அந்த காரியத்தை பரிபூர்த்தியாக முற்றிலும் முழுமையாக செய்வது, அதாவது முக்தி அளிப்பது என்றே அர்த்தம். அந்த மகா பெரிய அனுகிரகத்தை ஜீவனாக பிறப்பெடுத்த ஒருவன் எதற்கு மேலே ஒன்றை பெற முடியாதோ அதை அளிக்கிற அனுகிரகத்தை ஆச்சாரிய நியமமாக ஆச்சாரியால் தெரிவித்திருக்கிறார். சிற்றுயிராக வந்த சிஷ்யனை பேருயிராகவே ஆக்குகிற பரமானுகிரக கடமை. கல்வியினூங்கில்லை சிற்றுயிர் குற்ற துணை என்று கேள்விப்பட்டிருக்கலாம். பொதுவிலே ஜனங்களுக்கு லோக வாழ்க்கையை நல்ல அறிவோடும் ஒழுக்கத்தோடும் வாழ்வதற்கு வழி கற்பித்த முற்கால கல்வி பற்றியே இப்படி சொன்னது. அறிவை வளர்ப்பதே முக்கியமானாலும் பக்தி, ஞானம், கடமை மற்ற நல்லொழுக்கங்கள் எல்லாமும் நிறைய சொல்லிக் கொடுக்கும் கல்வி முறை அது. அப்படிப்பட்ட கல்வி இந்த லோக வாழ்க்கையில் சிற்றுயிர் தன்னுடைய சிறுமை நீங்கி பெருமைப்படும்படி வாழ சகாயம் செய்ததாலேயே அதை சிற்றுயிர் குற்ற துணை என்றது. பிரம்ம வித்யையோ லோக வாழ்க்கையையே சமாப்தி பண்ணி சிற்றுயிரை பேருயிராக ஆக்கிவிடுவது. அதை சாதிக்க வழி சொல்லி முன் நடத்தி போகிற சத்குரு எத்தனை பெரிய துணையாய் இருக்க வேண்டும்.